கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to his holy name. இந்த காலவேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். In this morning God had given occasion to worship the Lord. இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மையும் இந்த தேசத்தையும் நேசித்து கர்த்தர் நமக்கு ஒரு கன்வென்ஷனை தந்திருக்கிறார். And God had loved Nagercoil also this region and given a convention. இந்த கன்வென்ஷனை மட்டுமாய் அவர் நடத்தி அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி இருக்கிறார். And God had blessed the convention and with all his blessing he had satisfied us. கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்கிறதானே நன்றியுள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah! Stotram, 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 stotram. இந்த காலை ஆராதனையிலேயும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக வேதத்தின் வசனத்தின் வாசலில் நமக்கு திறந்து தரும்படியாக நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Todram, 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 sodram, 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 sodram. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக முதலாம் பேதுரு 5 8 வசனத்தை நாம் வாசிப்போம். For our meditation in this morning, let us turn our scripture to 1 Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய சபைக்கு ஒரு எச்சரிப்பை விடுக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். Now here we could see Apostle Paul is giving a warning to his church. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி சபையை எச்சரிக்கிறார். Now he is warning the church, is saying be sober, be vigilant. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ரெண்டு காரியங்களில் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் இந்த காலவெளியிலே உங்களுக்கு விவரிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறேன். I have been persuaded by the Holy Spirit after two, the one thing I'm going to deal and going to tell that. எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். And the adversary, the devil, as a roaring lion, walking about seeking whom he may devour. அதனால் நீங்கள் விழித்திருங்கள் என்று கர்த்தரிங்கே பேதுரு மூலமாக சபைக்கு எச்சரிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். And that they had to be vigilant and God is warning the church through Apostle Peter. இந்த நாட்களிலே நாம் எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்காக செய்யும்படியாக பிரயாசப்படுகின்றோம். And today we are making all kind of efforts to do many things. நம்முடைய சரீரத்தின் மூலமாக பிரயாசப்படுகிற அநேக காரியங்கள் உண்டு. And through our physical body we have some efforts. நம்முடைய பொருளாதாரத்தினாலே செய்கிறதான பிரயாசங்கள் உண்டு. There are some efforts for the sake of the material need. இன்னும் பல விதங்களிலேயும் கர்த்தருக்காக எத்தனையோ பாடுகளையும் பிரயாசங்களையும் பட்டுக்கொண்டிருக்கிறோம். And in many ways for the sake of the Lord we are undergoing suffering and afflictions. ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு இருக்க வேண்டியதான விழிப்பின் ஆவி அநேகருக்குள்ள நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. But what the vigilant spirit, watchfulness is missing with many. சபையானது விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். And God desire the church to be vigilant and watchful. நாம் ஒவ்வொருவரும் கூட விழித்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். And God desire that we must also have the experience of vigilant. அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் இந்த விழிப்பின் ஆவி இல்லாதவர்களாக அநேக விதமான சோதனைக்கும் இக்கட்டுக்கும் உட்பட்டு போகிறோம். As we do not have the vigilance and we are being brought into all kind of temptation and anxiety in our life. இங்கே சாத்தான் நம்மை விழுங்கி போடாதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகின்றார். And Peter says that the devil may not devour. We had to be vigilant. சாத்தான் விழுங்கி போடும்படியாக அநேக விதமான உபாய தந்திரங்களை இன்றைக்கு சபைக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கின்றான். And the devil is raising a lot of evil devices to devour and swallow up the church. இங்கே சாத்தானை குறித்து பேதுரு சொல்லுகிறதான வேளையிலே அவன் நமக்கு ஒரு எதிராளியை போல் இருக்கின்றான் என்று சொல்லுகிறார். And now Peter, when he says about the Satan,
He sees him as an adversary. Even manukulathukku oru ediraliyaga ediraliyagave kaanapadugiran. And he is an adversary to the whole of the human race. Manukulathin mathiyile naam kristuvai yetrukondadhaane oru koota janathin mel avan migavum karuthulavanaga avalukku virodhamaga ediraliyai pole kiriye seidhu kondu irukkiran. And the devil is working like an adversary in the midst of the whole human race. We are a group of people and he is much careful about us. Oruvela ningal kekkalam yen inda sathru yen inda pisasu namakku virodhamaga oru aavikkuriya janathukku virodhamaga aavikkuriya kootathukku virodhamaga elumbi kiriyai seiyiran kaaranam enna endru nammal iriyathile kelvi elumbalam. And we may have a question in the depth of the heart, why the devil is working out the spiritual people. Satru endru solugiravan inge edho ondrinal undana thane edho ondrinal uruvaakkapatta thane ondru alla. And adversity is not anything that is made out of anything. Inge sollapattirukkaan indha satru oru doodanai kaanbikkindrathu. This adversary is only denoting about oru an angel. Kaalathile devanodu kooda irundhavanum devanai thudithavanum devan parisuthar parisuthar endru avanai pugalthinavanumagiye oru kootadana doodargal than vilundhu ponadana sathrukalai maarinaargal. Now the adversary is nothing but a group of angels who have been with God and who have been worshipping and praising and exalting God, and later they have been cast down and fallen angels. Yenendral yen inda satru namakku virodhamaga aladhu vilundhu ponadana satru vilundhu ponadana devunde devathoodanudaiya aavi namakku virodhamai kiriye seivadharku kaaranam enna? What is the reason for all these fallen group, that fallen angel, to work against? Ethaniyo kaaryangalai kaaranangalai vedathin vaayilaga naam sollikonde pogalam. And there are a lot of reasons through the scripture we can continuously narrate. Anal oru kaaryathai maatram naan ungalku munbaga vaikkindren. But only one thing I want to place before you. Indha vilundhu ponadana doodan vilundhu povadharku munbadhaga avan devanodu kooda irundhavan endrum devan devanai thudithavan endrum devan avanai menmayaga vaithar endrum Ezekiel avanukku oru thelizhazhappattirukkirathu. It is written about that fallen angel, that Satan. And he was a man, he was with God, and he was praising God, and God had kept him in a high estate. Avan paadhugaakkumbadiyaga unnaakkappattadana oru kootathaanai kaanappattan. And they were found as a group where they had to do the work of preserving and keeping. Avanai devan menmayana oru nilavarathile vaithirundar. And God had kept him as a man having high order. Indha menmayana nilavarathilirundhu thaane indha doodanukku oru naal oru periya vaanjai undaiyirundathu. As he was kept in a high estate, he had a great desire in the depth of his heart. Avan than kangalai yeruduthu vadapurathile nokki paarthaan. And he lifted up his eyes and looked into the northern side. Vadapurathile menmayana oru sthanathile oru singhasanam irupadhai avan kandaan. In the northern side, he could say, yeah, wonderful throne. Indha menmayana singhasanam verumaiyaakkappattirundhadai avan kandaan. And even that a wonderful throne seems to be made empty. Indha verumaiyaakkappattadana singhasanam yaarukkaga irukkakoodum endru avan sindhithukondirundhaan. And he was thinking about that empty throne, when who could be other people could occupy. Srishtikkappattadana devathoodargalaagiya namakkaga indha singhasanam vaikkappattirukkiradha? அல்லாவிட்டால் யாருக்காக இது வைக்கப்பட்டிருக்கிறதுக்குதானே ஒரு கேள்வி அவனுடைய இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருந்தது. Now the question is continuously rising, as the angel who have been around God, would that be throne be given to them? தேவனுடைய மனதை இவன் அறியும்படியாக பிரயாசப்பட்டான். And he made all efforts to know the heart of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. ஒரு மனுக்குலத்திற்காக ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு வந்து அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்க செய்யும்படியாக தேவன் தாமே அந்த வடபுறத்தில் இருக்கிறதான ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் என்கிற உண்மை இந்த சாத்தான் இந்த தூதனுக்கு புரிந்தது. Now he was able to understand, in the midst of the human race, one group of people, the Lord God going to raise them up and make them to be seated on this throne. இப்படி அவன் இந்த சிங்காசனம் ஒரு ஒரு கூட்ட மனுஷனுக்காக ஒரு கூட்ட ஜனத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தேவன் ஒரு மனுஷனை உருவாக்க போகிறார் என்பதை குறித்ததான ஒரு காரியத்தை அவன் அறிந்தான். Now the adversary, the devil, able to understand, only to prepare a group of people, the people of God, God going to raise a particular person.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to His holy name. எல்லா நேரங்களிலும் எல்லா நிலவரங்களையும் கர்த்தரை புகழ்கிறதானே, நமக்கு இந்த இப்படிப்பட்டதான ஒரு சிங்காசனம் வைக்கப்படவில்லையே என்கிறதான ஒரு ஆதங்கம் அவனுடைய இதயத்திலே எழும்பிற்று. And now he was having a hardness in the depth of the heart that we are always with God and we are worshiping and praising the Lord. But we have not been given that wonderful seat and throne. இதற்கு பின்பு அவருடைய ஜீவியத்திலே எழும்பின அவருடைய இதயத்திலே சொன்னதான வார்த்தை குறித்து தான் ஏசாயா 14 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். And what he was saying in his heart, he said in the Isaiah the 14th chapter. அப்படியானால் இதற்கு முன்னதாக நீங்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் வேதத்திலே எங்கே இருக்கிறது கேட்க கூடாது. But you should not ask what all you had told before. Where it is found in the scripture. Paradise Lost என்கிறதான புத்தகத்திலே John Milton அவர்கள் இதை குறித்து விவரமாக எழுதி இருக்கிறார்கள். Even the John Milton in his Paradise Lost, he has written clearly about this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. இப்படிப்பட்டதான இந்த மேன்மையான சிங்காசனம் ஒரு கூட்ட மனுஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் அந்த அந்த வடபுறத்திலிருக்கு தானே ஆராதனை கூடாரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று அவன் தன் இருதயத்திலே சொன்னான். And when he was able to understand that God is going to give that a group of people for that throne, and he was saying, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God. நான் வானங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் தன் இதயத்திலே அவன் சொன்னான். And I will ascend above the heights of the clouds and I'll be like the most high. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to His holy name. இதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஒருவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். The Lord God who can examine know the depth of the heart is our God. நாம் வாயினால் சொன்னால் தான் மற்றவர்களுக்கு தெரியும், ஆனால் நம்மை உண்டாக்கி உருவாக்கி படைத்ததான தேவனுக்கு நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆழங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். And only when we express it out of the mouth, any could understand about us, but the Lord God could able to understand all of the depth of our heart. ஒருவேளை நாம் சொல்லிக்கொள்ளலாம், எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நம்முடைய இதயத்திலே நாம் எத்தனையோ காரியங்களை செய்யும்படிக்கு ஒரு பெரிய திட்டம் தீட்டி விடுகிறோம், இந்த திட்டம் யாருக்கும் தெரியாது என்று எண்ணிக்கொள்கிறோம். Sometimes we also make a lot of plan and scheme and be thinking that nobody is aware or know about it. ஆனால் உன் இதயத்தின் ஆழத்திலே நீ தீட்டிக் கொண்டிருக்கிறான திட்டங்கள், நீ எண்ணிக்கொண்டிருக்கிறான எண்ணங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். And whatever the plan you are making, and whatever the scheme you are making, the Lord God is able to know that. நாம் திட்டம் தீட்டினதை ஒருவராலும் உடைத்து போட முடியாது, நாம் எண்ணினதை ஒரு காலம் ஒருவரும் தடை பண்ண முடியாது என்று ஒருவேளை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். You may be thinking, whatever the plan you make and what are the thing that nobody can break it. ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிகிறவர். நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் அல்ல. The Lord God knows how the depth of our heart, and His ways is not our ways, and our ways is not His ways. இதுபோல இந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெளியாகிய தூதனும் கூட இப்படி எண்ணத்தோடு கூட தன் இருதயத்திலே அவன் சொல்லிக் கொண்டிருந்திருக்கலாம். And even this devil and him a morning star would have told in the depth of his heart in his way. ஆனால் தேவன் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? But God is looking at him what he says. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று சொல்கிறார். And God says, as you have really made, but you have been cast aside. நீ வானத்திலிருந்து கீழே விழுந்தாயே. But you have been cast down from heaven. உன்னுடைய ஆடம்பரமும் உன்னுடைய வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. And all your things and all been cast down under the hell. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. And all that the worm is you are bare, and all those things is your thing. நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே என்று அவனை குறித்து தேவன் சொல்லுகின்றார். And God say that you have been cast down into the bottomless pit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to His holy name. மனுக்குலத்துக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததான அந்த மேன்மையான சிங்காசனத்தை குறித்து இவன் எண்ணினான், அதை அடைய வேண்டும் என்று அவன் தீராத வாஞ்சையுடையவனாய் தன் இருதயத்திலே ஒரு திட்டம் தீட்டினான். And he had a great plan, the group of people what
They are going to achieve. You want to take it by himself. கர்த்தர் தம்முடைய மனதில் இருக்கிறதானே அந்த மேன்மையான சபையை, கர்த்தர் தம்முடைய மனதில் இருக்கிறதானே அந்த மேன்மையான மனவாட்டிக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தான். அந்த சிங்காசனத்தை குறித்து இவன் இருதயத்தில் பேசின போது தேவன் அவனை தள்ளினார். And when he was speaking about even the bride, the church which have been ascribed that throne, when he talked in the heart, God cast him down. அவன் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனான். And he was really cast down into the bottomless pit. அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனதானே இந்த சத்துருவும் எதிராளியுமாகிய பிசாசு நம்மை அந்த சிங்காசனத்துக்கு போக விடாதபடிக்கு நமக்கு விரோதமாய் எழும்பிக் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். As he was cast down into the bottomless pit, he is stopping and hindering that we might not go to that place of the throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. ஏனென்றால் மனுஷனை குறித்து தேவனுடைய மனதிலே ஒரு பெரிய திட்டம் உண்டு. அந்த திட்டம் தான் அவர் ஆயத்தப்படுத்தின சிங்காசனத்திலே கொண்டு போய் வீட்டிற்கு செய்ய வேண்டும் என்பது. God is having a great plan in the heart of God that plan is that we all be made to be seated in that throne. அந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு, அந்த திட்டம் நம்மிலே நிறைவேற்றக்கூடாதபடிக்கு சத்துரு அல்லது விழுந்து போனதான தூதன் நமக்கு எதிராளியை போல நமக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். And that we may not able to reach that throne and that the plan again not to be fulfilled, that adversary is working again. அந்த சிங்காசனத்தை அடைய விடாதபடிக்கு, அந்த ஜெயத்தை அடைய விடாதபடிக்கு பல கோணங்களிலும் பிசாசு இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாய் சத்துருவை போல கிரியை செய்கின்றான். We may not be able to read that throne in many angles in a different way. That adversary is working again. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. ஆகவே இந்த எதிராளியான பிசாசு நம்மை யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Peter is saying that this adversary is seeking about moving, walking about to devour anyone. இவன் வகை தேடி சுற்றித் திரிந்தாலும் கூட இயேசுவுக்கு முன்பாக அவன் தோற்று போன ஒருவனாயிருக்கிறான் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டியது அவசியம். And we have to keep it in our mind, even though he is seeking occasion and walking about, but he was a defeated person. பிசாசு இயேசுவுக்கு முன்பாக தோற்று போனவன். But the devil, the Satan, he is defeated before Jesus. தேவன் தம்முடைய மனதில் வைத்திருக்கிறான் அந்த திட்டத்தை நம்மிலே நிறைவேற்றும்படிக்காக இயேசு நமக்கோடு நம்மோடு கூட ஜெயாளியாய் வீற்றிருக்கிறவர். And the Lord God Jesus, he is seated as a victorious only to make it a possible for us. இயேசுவுக்கு முன்பாக தோற்று போன பிசாசு உனக்கு முன்பாகவும் தோற்று போக கர்த்தர் தம்முடைய வல்லமையை உனக்கு தந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that the devil was defeated and God had given a power to defeat the devil? இயேசு அந்த சத்துருவை ஜெயித்தபடியால் நானும் அந்த சத்துருவை ஜெயிப்பேன் என்று எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? As Jesus has conquered the devil and I will also conquer the devil. Yes. How many of you have that faith? Yes. சத்துருவை ஜெயித்தார் நானும் அந்த சாத்தானை ஜெயிப்பேன் என்று எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? How many of you have a hope that Jesus conquered and I will also conquer the devil? நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய ஆயுதங்களையும் அவர் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர். Our God is the Lord. Whatever the weapon you make it not to be prosperous. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. பழைய பாட்டு காலத்தில் ஜீவித்து வந்ததான சங்கீதக்காரன் ஈவனமாய் சொல்லுகிறார். In the Old Testament, the psalmist say in his way, கர்த்தருக்கு நான் பிரியமாயிருக்கிறபடினால் சத்து என் மேல் ஜெயம் கொள்வதில்லை என்று சொல்லுகிறான். As I am pleasing the Lord, that Satan will never triumph. கர்த்தருக்கு நான் பிரியமானதை செய்கிறபடினால் கர்த்தருக்கு நான் பிரியமாய் இருக்கிறபடினால் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்வதில்லை. As we do the thing pleasing the Lord and the devil and will never prevail over us. அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட சேர்ந்து இந்த காலவேளையிலே எத்தனை பேர் அந்த சத்தத்தை முழக்க முடியும்? I'm now if we could join along with the psalmist and I'm able to make that sound from the depth of your heart. உனக்கு எதிராக ஒரு வகமாயுதம் வாய்க்காதே போம் என்று உரைத்திரன்றோ. உனக்கு எதிராக ஒரு வகமாயுதம் வாய்க்காதே போம் என்று உரைத்திரன்றோ. கர்த்தரே நீர் என்னில் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை. உனக்கு எதிராக ஒரு வகுமான
வாய்க்கதை போம் என்று உரைத்திருந்தோம். உனக்கு எதிராக ஒரு வகமாயுதம் வாய்க்கதை போம் என்று உரைத்திருந்தோம். கர்த்தாவே நீரின் மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை. கர்த்தாவே நீரின் மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை. அல்லேலூயா, இவ்வளவுதானா அல்லேலூயா? சத்துரு என்மேல் ஜெயிப்பதில்லை என்ற நம்பிக்கை இவ்வளவுதான், கொஞ்சம் தான் இருக்குது போல. அதனால கொஞ்சம் அல்லேலூயா சொல்றீங்க. You are saying the hallelujah with the feeble voice because you think that you are having that belief in that much. இருதயத்தின் ஓலத்திலிருந்து சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை என்று சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிங்காசனத்தை அடையவிடாதபடிக்குதான் சாத்தான் நமக்கு விரோதியாக மாறியிருக்கிறான். And that we may not able to read that throne, the devil had tried to be our adversary. ஆகையினால் பிசாசு பலவிதமான உபாய தந்திரங்களை நமக்கு விரோதமாய் செய்து நம்மை விழிக்க விடாதபடி தூங்க வைக்கிறான். And the devil making all kind of evil and not to be vigilant, you make us to be a slumbering and sleepy. இங்க பாருங்க, சிலர் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த சத்தத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பி அந்த சிங்காசனத்துக்கு ஆயத்தமாயிர கூடாது என்பதற்காக பிசாசு அநேகரை விழித்திருக்க விடாதபடி தூங்க செய்கிறான். And the people, their children of God should never conquer the devil, and only for that purpose you make them to be a slumbering. தூங்குறவங்க எல்லாம் கை வைத்து வளரலையே சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சொல்ல மாட்டேங்க, அந்த ஒரு தாய் மட்டும் ஒரு அம்மா மட்டும் கைய வைத்து ஒரு அலையில சொன்னாங்க. அப்ப தூக்கம் எதனால் உண்டாகிறது சொன்னால், சத்துரு தான் நாம் தேவன் நம்ம நிர்ணயித்திருந்தான் அந்த சிங்காசனத்தை அடைவிடாதபடிக்கு சத்துரு நமக்கு விரோதியாக எழும்புகிறபடினால் தான் தூக்கம் வருகிறது. At the devil is rising as adversary that we are not able to read the throne, that we are having that kind of slumbering spirit. ஆகையினால் தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். That is why apostle Peter say that we are to be vigilant. நாம் எதற்காகவெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்கிற சில சந்தர்ப்பங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். And I desire to keep some of the aspects of what are the things we have to be vigilant. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. சத்துரு பல கோணங்களிலேயும் நம்மை தோற்கடிக்கும்படியாக கிரியை செய்கிறபடினால் என்னென்ன சந்தர்ப்பங்களிலே நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவ ஆவியானவர் வசனங்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். As the devil want to conquer and defeat us, in what all the matter we had to be vigilant, God, the Holy Spirit, is going to help us. முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 25 வசனத்துக்கு நாம் திருப்பும் போது, And when we turn our scriptures to Matthew 13:25, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைக்குள்ளே களைகளை விதைக்கும்படியாக பிசாசு கிரியை செய்கின்றான். Now in the midst of the wheat you want to sow the tares. நாம் கோதுமை மணியாக காணப்படும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார். And God desire we had to be the corn of wheat. கோதுமை மணிதான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். Only the corn of wheat will be gathered in the barn. ஆனால் கோதுமை மணிக்குள்ளே களைகளை விதைக்கிறான் என்று வாசிக்கிறோம். Only in the midst of those wheat the devil is sowing the tares. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Lord be to his holy name. இவன் களைகளை விதைத்து அந்த களைகளினாலே அந்த கோதுமை மணியை நெருக்கி போட பண்ணுகிறான். And he made that tares to grow and make those wheat to be afflicted. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Lord be to his holy name. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ளே களைகளை விதைத்து போட்டு விதைத்து விட்டு போகிறான். And while men slept his enemy came and sowed tares among the wheat and went away. அடுத்த வசனத்திலே வாசிக்கும் போது பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. And when the blade was sprung up and brought forth fruit, then appeared the tares also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. மனுஷர் நித்திரை பண்ணுகையிலே பிசாசு கோதுமைக்குள்ளே களையை விதைத்து விடுகின்றான். When man is sleeping in the midst of the corn
and the devil is sowing the tares. இந்த கோதுமை மணி என்று சொல்வது ஒரு விதத்திலே தேவனுடைய வசனத்தை காண்பிக்கின்றது. And this wheat, in one way or other, it speaks about the word of God. நாம் அதற்கு முந்தினதான வசனங்களிலே வாசிக்கிறதான வேளையிலே அந்த விதை அந்த கோதுமை என்று சொல்வது வசனத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் படிக்கிறோம். And before the verses whatever described, the wheat is what is written, it is being compared to the word of God. இந்த வசனமானது நம்முடைய இதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படுகிறது. And this word of God, our heart, the ground, it may be sown. அல்லது இந்த கோதுமை மணியானது நம்முடைய நிலமாகிய இதயத்திலே விதைக்கப்படுகின்றது. This wheat is something sown in the ground of our heart. கோதுமை மணியாகிய இந்த தேவனுடைய வசனமானது நம்முடைய இதயத்திலே விதைக்கப்பட்டு அது ஒன்று நூறாக பலன் தர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The word of God, the wheat being sown into the ground of our heart, it must give on and a hundredfold the blessing. நூறத்தனையான பலனை தரும்படியாக கோதுமை மணியானது நம்முடைய இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படுகின்றது. And it must yield a hundredfold fruits for that the heart, that the ground that wheat have been sown. இந்த விதைக்கப்பட்டதான விதையானது நூறான பலனை நூறத்தனையான பலனை தரும்படியாக விதைக்கப்பட்டிருக்கிறது. And the wheat have been sown, only it must give a hundredfold fruits. நூறத்தனையான பலன் என்று சொல்வது and the hundredfold fruits mean கேட்கிறதான வசனத்தின்படி பூரணமான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக கர்த்தர் அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்திலே அனுப்பி இருக்கிறார். The Lord has sent that word again, we might be able to yield a hundredfold fruits in our life. ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு சமயங்களிலேயும் கர்த்தர் தம்முடைய வசனத்தோடு கூட நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். And over every time and every occasion God is speaking with his word. கோதுமை மணியாகிய விதையை நம்முடைய நல்ல நிலமாகிய இருதயத்திலே விதைத்துக் கொண்டே இருக்கிறார். And that the corn, the wheat, the hard ground of our heart, the Lord God is sowing in us. இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும்படியாக பிரயாசப்படுகிறதான ஒரு கூட்டத்தார் உண்டு. And the people are hearing the word of the Lord and working and making effort. There are one group of people. அந்த வசனத்தின்படி ஜீவித்து நூறத்தனையான பலனை கர்த்தருக்காய் கொடுக்கும்படியாக பிரயாசப்படுகிறதான ஒரு கூட்டத்தார் உண்டு. And the people, there are one group of people make their efforts according to the word of God and to give a hundredfold. அந்த நல்ல விதையானது நல்ல பலனை தருவதற்கு முன்பதாக பிசாசானவன் களைகளை விதைக்கின்றான். And that good corn to give a good fruit before that the devil is casting, sowing the tares. இந்த களைகள் என்று சொல்வது அதுவும் கூட கோதுமை மணியை போல அல்லது விதைகளிலே ஒரு ஒரு வகையான விதையை போல காணப்படும். And even the tares like a wheat, it will have a was something like a seed that will grow about through that. இந்த களை விதைக்கிற அந்த களை விதை என்று சொல்வது எதை காண்பிக்கின்றது? And what the seed, the taste of the seed, what it speaks to. ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவியத்திலே நல்ல உபதேசங்களை நல்ல தேவனுடைய வசனங்களை கேட்ட பின்பு அவனுக்குள்ளே விதைக்கப்படும்படியாக ஒரு சந்தேகத்தின் ஆவியோடு கூட ஒரு சில துருபதேசங்கள் விதைக்கப்படுவதை காண்பிக்கின்றது. And when the man hear the word of God with the faith, now this something like a heresy, the wrong doctrine being sown in the heart. சாத்தான் எப்போதுமே ஒரு களையை ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே விதைக்கும்படியாக ஆவலோடு கூட காத்துக் கொண்டிருக்கின்றான். And the devil is always looking for a chance to sow the kind of tares inside the heart of any man. இந்த களையை விதைக்கும் போது களையானது அந்த பயிரை நெருக்கி போடும்படியான ஒரு நிலவரத்திலே மாற்றப்படுகிறது. Now when this tares grow, it makes a way to squeeze the real wheat. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வேத வசனம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான உபதேச சட்ட திட்டங்கள் இந்த கோதுமை மணியை போல அல்லது விதையை போல காணப்படுகின்றது. Whatever the word of God which have been given our life, it's something like the corn of wheat. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான கட்டளைகள் பிரமாணங்கள் இவைகள் விதையை போல காணப்படுகின்றது. The commandment, the ordinance, the word of God is something like this. இவைகளின்படி ஜீவித்து ஒரு நல்ல பலனை கர்த்தருக்காய் நற்பலனாய் மாறும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார். And God desired that we had to grow and we had to give a hundredfold blessing in fruits. ஆனால் இந்த நற்பலன்களை கொடுக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் பலவிதமான களைகளாகிய துருபதேசங்களை நம்முடைய இருதயத்திலே தெளித்து விடுகின்றான். இந்த சாத்தான் ஆதி முதலே செய்கிற கிரியை இதுவாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே
ஏவாளுடைய ஜீவியத்திலே, ஏவாளுடைய இருதயத்தில் இருக்கிறதானே நல்ல ஒரு கோதுமை மணியை கெடுத்து போடும்படியாக களையை முதன் முதலாக விதைத்தான். In the garden of Eden, even the heart of Eve and what she had, the good thing, the word of God, and he had shown the choice to seduce her. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name. தேவனாகிய கர்த்தர் தாம் உண்டாக்கினாரான மனுஷனை, மனுஷியையும் தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலின்படி உண்டாக்கினார். The Lord God, whoever he made a man and a woman, he had made them out of his image and form. ஆனால் இந்த சாத்தான் அந்த ஏவாளிடத்திலே வந்தபோது, but when the devil, the Satan, came to that Eve, ஏவாளுடைய ஜீவியத்தில் காணப்பட்டிருக்கிறதான அந்த மேன்மையான நல்ல வெளிப்படுத்தலை நஷ்டப்படுத்தும்படியாக களையை விதைத்தான். And whatever the revelation that he had, only to reduce it, he was sowing the tares in her. இந்த ஏவாள் விழித்திருக்க கூடாதபடினால், விழித்திருக்கிறதான ஒரு அனுபவம் இல்லாதபடினால் அந்த களையானது அவளுடைய இருதயத்திலே விதைக்கப்பட்டது. As this woman was not vigilant, the tares was sown in her heart. தெளிந்த புத்தியுள்ளவளாயும் விழித்திருக்கும்படியாகவும் தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து ஏவாளையும் அந்த ஆதாமையும் கொண்டு வந்து வைத்தார். And God had kept Adam and Eve being sober and vigilant in that garden. ஏவாளுக்கு ஒரு விழிப்பின் ஆவி இல்லாதபடினாலே சாத்தாண்டி சத்தத்துக்கு அவள் செவி சாய்ந்து போகிறதான காலம் வந்தது. As she had a now vigilant spirit, she had a ear and a heart to lend a heart to the devil. சாத்தான் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைந்து இந்த ஏவாளிடத்திலே சொன்னது, நீ இந்த விருட்சத்தின் கனியை, இந்த தோட்டத்தில் இருக்கிறான விருட்சத்தின் கனியை தொடக்கூடாது என்றும், புசிக்க கூடாது என்றும் உன்னுடைய தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டான். The devil entered into the garden of Eden and spoke to Eve whether God ever told her not to touch, not eat that fruit. அதுக்கு ஏவாள் சொன்னால், அதை தொடவும் கூடாது என்று என் தேவனாகிய கர்த்தர் உரைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். Even he replied saying that God had given a commandment, in no way we should even touch the fruit or eat it. அது மட்டுமல்ல, இந்த சாத்தான் அவளை பார்த்து அவளோடு கூட தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தான வேளையிலே அவன் சொன்னான், இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ தேவர்களைப் போல ஆவாய். And while the devil was talking with Eve, when you eat that fruit, you will be made like God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. கர்த்தருடைய இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது அந்த ஏவாளுடைய இருதயத்திலே சத்ரு எப்படி ஒரு களையை விதைத்தான் என்று பாருங்கள். And now while we look into the place, how in the heart of Eve, the devil, how he had sown that tares. இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிறதான விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றுதான் கர்த்தர் சொன்னார். And God ordered that in the middle of the garden that she must never eat the fruit of the tree. தொட வேண்டாம் என்று ஏவாளிடத்திலே சொல்லவில்லை. He never told her that she should never touch it. ஆனால் ஏவாள் இந்த பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டபடி நாளே அவள் என்ன சொல்லுகிறாள், இதை தொடக்கூடாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறான். But as he was at the seed, she was replying to the devil that God ordered not to touch that tree. அது மட்டுமல்ல, இங்கே நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று ஒரு களையை இந்த ஏவாளுடைய இருதயத்திலே சாத்தான் விதைத்து விட்டான். But now the devil has sown the tares that they would be made like a god. இவள் விழிப்புள்ளவளாயிருந்திருப்பாளானால் அந்த சத்துருடத்தில் என்ன சொல்லியிருக்க கூடும், if that woman we was vigilant, what would be her answer? நாங்கள் தேவனுடைய சாயலை போல, தேவனை போல நம்மிலே அவர்களிலே ஒருவராக நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவள் சொல்லியிருப்பாள். And she would have replied to that person is the devil, and we were all made in his form. தேவ சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆகையால் இந்த விருட்சத்தின் கனியை புசித்து நாங்கள் தேவர்களைப் போல ஆக வேண்டிய அவசியம் இல்லை என்று அவள் சொல்லி இருப்பாள். And she would have replied, we all be made in the image and the form of the Lord, there is no necessity to eat this fruit. இந்த களையை விதைக்கிறதான வேளையிலே இந்த ஏவாளுடைய மனது கெடுக்கப்பட்டு போனது. But when this tear was sown in the heart and heard what was seduced, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று அவருடைய மனது கெடுக்கப்பட்டு போனது. And even her heart was defiled from the simplicity and the knowledge of Christ. தேவன் இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் நாம் அவரை போல மாறிவிடுவோம் என்று விளக்கி வைத்திருக்கிறாரோ என்கிற தேவனை பற்றிதான, கிறிஸ்துவை பற்றிதான உண்மை அவளுக்கு கெடுக்கப்பட்டு போனது. Now what that the truth of the Christ, that whether we will be made as a god
whether that will lose it, and that simplicity was seduced in her. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக விதமான களைகளை பிசாசு நீ விழித்திருக்காதபடினாலே உன்னிலே விதைத்து போட்டு கர்த்தருடைய அன்பிலிருந்து கர்த்தருடைய உண்மையிலிருந்து உன்னை விளக்கும்படியாக கெடுத்துக் கொண்டிருக்கின்றான். As you are a slumbering and sleepy person, and now he is sowing the tares that he might go away even from the simplicity, the understanding of Christ. ஆகையினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And that's why God said that you have to be vigilant. ஆகையினால் பரிசுத்த பவுல் சொல்கிறதான வேளையிலே, ஆகிலும் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டதான ஏவாளுடைய மனது அவருடைய உண்மை நின்று விழுந்து போனது போல, கெடுக்கப்பட்டு போனது போல, உங்களுடைய மனதும் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Even Apostle Paul say, at the heart of he was really seduced, even whether your heart also will be seduced. கலைகள் உன்னிலே விதைக்கப்படும்போது கோதுமைக்குள்ளே கோதுமையாகி உன்னை நல்ல வசனங்கள் கோதுமையாகி நீ கேட்டதான நல்ல உபதேசங்களை நஷ்டப்படுத்தும்படியாக பிசாசு கலைகளை விதைக்கிறான். And whatever the word of God, the corn that has been sown in you, while it is said to you, he is sowing that tares in you. ஆகையினால் நீ விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That's why it's so necessary that you had to be vigilant. பிசாசானவன் எந்த நேரத்தில் எப்படிப்பட்டதான காரியங்களை உன்னிடத்திலே சொல்லி உனக்கு விரோதமாய் எழும்புவான் என்று உன்னை விழுங்குவான் என்று உனக்கு தெரியாதபடினால் நீ விழித்திருப்பாயாக. And you have to be vigilant, as you never know how the devil will rise, and I will talk and sow that tares in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. இரண்டாவதாக, and secondly, மத்தேயு சுவிசேஷம் 26:41 வசனத்திலே வாசிக்கும் போது, and Matthew 26:41, while you read in that place, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. இங்கே இயேசு சொன்னதான வார்த்தை என்ன? And what is the word uttered by Jesus Christ? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray that ye enter not into temptation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name. சோதனை கொண்டு வரும்படியாக பிசாசு அநேக விதமான நித்திரையை நம்மேல் கொண்டு வருகிறான். ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டும் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். And Jesus said, while to bring the temptation, the devil is bringing a lot of slumber, that we had to be vigilant. இந்த சாத்தானுக்கு மற்றொரு பேர் சோதனைக்காரன். And the devil, the Satan, is having another name as a tempter. இந்த சோதனைக்காரன் அநேக விதத்திலே நம்மை சோதித்து அந்த சிங்காசனத்தை அடைவிடாதபடிக்கு நமக்கு விரோதமாக எழும்பிக்கிறியை செய்கின்றான். The tempter will rise and he will bring temptation. We may not able to read that throne. ஆகவே இங்கே இயேசு சொல்லும்போது சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். And that Jesus said that you may not enter into temptation. And watchful and pray. சந்தர்ப்பங்களிலே மனுஷர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் என்னை இப்படி சோதித்து விட்டார், தேவன் இப்படி என்னை சோதித்து விட்டார் என்று குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். And many circumstances man would be accusing God. Only God had brought all these kind of deficiency. கர்த்தர் எந்த மனுஷனையும் சோதிக்கிறவர் அல்ல. And God is not tempting anyone. மனுஷன் தன்னை சொந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார். And even Peter say, a man been drawn by the lust and been enticed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. தன் சொந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவன் சோதிக்கப்படுகின்றான். By his own lust he have been drawn and in committing sin. மனுஷன் தேவன் மனுஷனை சோதிக்கிறவர் அல்ல. And God is not a Lord attempting man. ஆனால் பல வேளைகளிலேயும் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நாம் கர்த்தருக்கு விரோதமாய் இப்படி முறுமுறுக்கிறது உண்டு. But whenever we have been caught in the midst of the temptation, we would be the people murmuring against God. கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பேசுகிறது உண்டு. And we have occasion to even speak against God. கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறது உண்டு. Even sometimes we want to wage war against. கர்த்தரே, இப்படி சோதித்து விட்டால் இப்படிப்பட்டதான சோதனை எனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி அலறி கூக்குறதான அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. We have a circumstance, God has brought all temptation and we making all alarming noise. சோதனை வருவதற்கு காரணம் என்ன? What is the reason for all the
temptation come. As we are not vigilant and watchful, the devil is bringing all kind of temptation. Glory be to His holy name. And temptation is a matter where we had to face in our life in a different way. And many physically may be meeting a lot of temptations. Spiritually, might be a person meeting a lot of temptations. And while you examine what is the reason for all this kind of temptation to come in our life, as we are not vigilant and watchful, the tempter has brought about temptation upon us. Glory be to His holy name. For example, while you learn about Peter, only the Lord Jesus telling to Peter that watchful and pray not enter into temptation. Peter may know ki, our enna solugirar, neengal oru mani neramavathu ennodu kuda vilithirukka koodada. Now looking at Peter, is not a vigilant for 1 hour with me. Kathire pasutha naamathukku mai undagattum. Praise be the holy name. Vilithirukka koodadapadinaale thooka mayakkathinal inda Peter kaanapattapadinaale avan sodhanaikku utpattan endrai naam paarkirom. As he was not vigilant and he was asleep, he entered into the temptation. Kathire pasutha naamathukku mai undavadaga. Glory be to His holy name. Yesu Christu thaam padapogudana paadugalai kurithu seesarukku munnarivithadana velayile. While the Lord Jesus Christ told in advance about the suffering what he had to undergo, Pedro, yes, we part. Ippadi ellam umakku sambhavikka koodadhu endru solli avarai kadindu kollugiran. Now the devil started rebuking the Lord, saying that these things should never happen in you. Appozhudhu Yesu avanai paarthu enna sollugirar. But Jesus looking at him, what he says, nee seval rendu tharam koovadharku munbadhaga nee enai moondru tharam manidalippai. And before the cock grow, you will be deny me thrice. சத்துரு உன்னை சுலகினால் புடைப்பதற்கென்று உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆகிலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்கிறார். And even the devil is asked permission to sift you in the fam, but I had prayed not to. You are afraid may decrease. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக விதமான சோதனைகளுக்கு உட்பட்டு நீ சோதனைக்காரனால சோதிக்கப்பட்டு கிடப்பதற்கு காரணம் என்ன? And as you have been brought into temptation, as being tempted by the tempter, what is the reason? அல்லது சத்துரு உன்னை சுலையினால் புடைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? And what is the reason for that adversity sifting in the fan? அல்லது சத்துரு நீ நிர்மூலமாகும் மட்டும் உன்னை பலவிதமான வேதனைகளாலே குத்திக் கொண்டிருப்பதற்கு காரணம். And why the devil that bursary piercing to death in our life? நீ விழித்திருந்து கத்தடி சமூகத்திலே காத்திருக்காதபடினாலே பிசாசு உன்னை அநேக விதங்களிலே சோதனைக்கு உட்படுத்துகின்றான். As you are not vigilant and watchful in the presence of the Lord, he made it air into a lot of temptation. இங்கே பேதுருக்கு வந்ததான சோதனை என்ன? And what is the temptation of the Peter? பேதுரு இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகின்றான். And now Peter is replying to Jesus Christ, even in prison and death, and I would be following you. Marana vandalum jeevananalum naan Yesuve ummai mattum pinpatruven, ellarum odi ponalum naan ummai vittu odamaten endru oru theermanamudaiyavanai Peter jeevithu vandan. And Peter was living with a determination whether life or death that he will never flee like anyone who ever flee from Jesus. Arumiyana devan ippliye neeyum parisuthavin abhishegathe petrapodu maranamanalum jeevananalum naan Kristuvukkaga jeevippen endru sonnai. Even while you receive the anointing, the Holy Spirit is told, whatever life and death, and I would be while living for the Lord. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றபோது நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். நான் காவலானாலும் சாவானாலும் நான் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுவேன் என்று நீ சொன்னாய். Even while you got the anointing, the Holy Spirit, you will live as a witness for the Lord, whether the life or death. கிறிஸ்துவின் நிமித்தமாய் கட்டப்படுவதற்கும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் உபத்திரவங்களை அடைவதற்கும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னாய். And he told, for the sake of Christ,
even to be bound and even to have suffering. ஆனால் நீ உன் ஜீவியத்திலே விழித்திருந்து ஜெபிக்காதபடினாலே அப்படிப்பட்டதான சோதனைகள் உனக்கு வரும்போது நீ சோர்ந்து போகிறது மட்டுமல்ல கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற ஒரு இருதயமுள்ளவனாய் மாறி போகிறாய். As you are not a vigilant, even you are not discouraged, but you are backsliding, going away. இங்கே இயேசு அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? And what Jesus looking at him, what he say? இன்றைக்கு சேவல் இரண்டு முறை கூவுவதற்கு முன்பதாக நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லுகிறார். Before the cock crows with the crow, you will deny me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. இங்கே இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுக்கு சிநேகிதனாய் இருந்தவன், இயேசுக்கு அன்பான ஒரு சீஷன் என்று அழைக்கப்பட்டதான பேதுரு, the Peter who was very dear, who was very closely with Jesus Christ, தன் ஜீவியத்தில் அவன் விழித்திருக்காதபடினாலே இயேசுவையே அவன் விலகி போக வேண்டியதா, இயேசுவையே விட்டுவிட்டு அவன் போக வேண்டியதான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டான். As he was not watchful and vigilant, and he was made into a temptation where he could go away, depart from Jesus. Yes, when the marble is hard to go in the Peter, the Peter who was leaning in the bosom of Jesus, yes, who could live penitently, walk go to the Peter, the Peter who had given a promise that he would live for him alone, wouldn't make a pani to the Peter, Peter who had made a covenant, niyum our old go in the van thane, endu solli kathalagi yes pidikka patta po. ஒரு சிறு பெண்ணிடம் இயேசுவை மறுதலிக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். And he was denying before the damsel when he was caught him. நான் அவரை அறியேன் என்று சொல்லி அவன் மறுதலிக்கிறான். And he was denying, say that he never knew Jesus. அவரை சபிக்க தொடங்குகின்றான். And started even cursing. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதற்கு காரணம் என்னவென்றால் அவன் விழித்திருக்க கூடாதபடினால் விழித்திருக்காதபடினால் சம்பவித்ததான இந்த சம்பவங்கள். Oh dear beloved, is all these incidents happened as he had not a vigilant. இன்றைக்கு உன்னுடைய ஜீவிதலையும் अनेक சந்தர்ப்பங்களிலே நீ விழித்திருக்க கூடாதபடிக்கு நீ தூங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே இப்படிப்பட்டதான சோதனைகள் வரும்போது இயேசுவை விட்டுவிட்டு ஓடிப்போக பிரயாசப்படுகின்றாய். As you are not a watchful and vigilant and sleepy, whenever temptation you are trying to flee away from the Lord. நீ விழித்திருக்க கூடாதபடினாலே உன்னை அழைத்ததான தேவனை நீ மறந்து போகின்றாய். As you are not a vigilant, the Lord will call you and forgotten you. நீ விழித்திருக்க கூடாதபடினாலே உன்னை அழைத்ததான தேவனை நீ மறந்து நீ அவரை விட்டு ஓட பிரயாசப்படுகின்றாய். And as you are not a vigilant, you forgotten the Lord and trying to flee. இப்படிப்பட்டதான சோதனைகள் எல்லாம் வரும்போது நான் கர்த்தருக்காய் நிற்பேன் என்று வைராக்கியமுடையவளாய் நாம் மாறுவோமாக. Let's be trained to be in that kind of temptation. I will stand jealously for the Lord. சோதனையின் மத்தியிலே ஜெயாளியாய் மாற்றப்படுவதற்காக சோதிக்கப்பட்ட இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். The Lord Jesus Christ, who had seen all the temptations, is able and powerful to help in the midst of the temptation. நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் சோதிக்கப்படுகிறதான நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராகிய பிரதான ஆசாரியராய் ஜீவிக்கிறார். And he is living like a high priest who have been tested and who have been untempted and living like a high priest. ஆகவே நாம் விழித்திருப்போமாக. And that's why let's be vigilant. விழித்திருக்கும்போது இப்படிப்பட்டதான சோதனைகள் எல்லாம் நமக்கு வரும்போது நமக்கு நம்முடைய பிரதான ஆசாரியனாய் இயேசு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். When we are vigilant, the high priest, the Lord Jesus Christ, is able to help us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. அடுத்ததாக nextly வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்துக்கு வரும்போது, when we come to Revelation 16 chapter verse 12 தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் என்று வாசிக்கிறோம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். Now we read in the 15th verse, blessed he that watcheth and keepeth his garments. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. இங்கே பிசாசு நம்முடைய வஸ்திரத்தை நஷ்டப்படுத்தும்படியாக விரும்புகின்றான். And the devil desires to make us to lose the garment. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. தன்னை மானம் காணப்படாதபடிக்கு தன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். And let him not be one, walk naked and see his shame and to be vigilant. வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளாவிட்டால் நிர்வாணி என்று அழைக்கப்படுகிறான். When he never have the garment, he would be called as a naked. வஸ்திரங்களை காத்துக் கொள்ளாவிட்டால்
நம்முடைய ஜீவியத்திலே நாம் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. When the Lord Jesus Christ come in, no way we could be raptured or taken up. நம்முடைய நிர்வாணமாகிய பாவ ஜீவியம் காணப்படக்கூடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தினாலே அலங்கரித்து பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். And God had given a holy garment and decorated us so that our shame of sinful life never be seen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனவாளனாகிய மத்தியாகாயத்தில் வெளிப்படும் போது When the Lord Jesus Christ is the bridegroom and he appeared in the middle. கல்யாண நாள் வந்தது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று வாசிக்கிறோம். On the day of the marriage and even the lamb and that wife had made herself ready. அவளுக்கு தரித்துக்கொள்ளும்படி வெண்மையான வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. And while to wear the fine linen was given to her. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Lord, it is a holy name. இந்த சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord had given this fine linen to us. எதற்காக? For what purpose? கர்த்தராகிய இயேசு மனவாளனாய் மத்தியாகாயத்தில் வரும்போது ஆயத்தமாக்கப்படும்படியாக இந்த வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. When the Lord Jesus Christ appeared like a bridegroom, God had given this sort of garment. இந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியின் கிரியைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. And this has been said, all these fine linen is the righteousness of the saints. இந்த வஸ்திரத்தை வஸ்திரமாகிய பரிசுத்தவான்களுடைய நீதியின் கிரியைகள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And this garment, the works of those righteousness of the saints God had given. நாம் செய்கிறதான நீதியின் கிரியைகள் நிமித்தமாக நாம் ஒரு சுத்தமும் பிரகாசமான வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். And now as we are able to live and that we are able to have a clean and white fine linen. இந்த வஸ்திரத்தை கறைப்படுத்துவதுதான் பிசாசுடைய வேலையாக இருக்கிறது. Only this clean white linen is to corrupt and defile the work of the devil. இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு கறைப்படுத்தி அவனை ஒரு ஒரு மனவாட்டி கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு பிசாசு அவனுடைய வஸ்திரங்களை கறைப்படுத்தி வருகின்றான். The devil is defiling the garment that the bride may not be present and made to appear before the bridegroom Jesus Christ. ஆகவே இங்கே அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறதான வேளையிலே தன்னை மானம் காணப்படாதபடிக்கு தன்னை நிர்வாணம் காணப்படாதபடிக்கு தன்னை வஸ்திரங்களை விழித்துக்கொண்டு காத்துக்கொள்ள வேண்டும். And now here he say that he may not be seen the nakedness and shame. And he must vigilant and keep his garment. இந்த வஸ்திரத்தை கறைப்படுத்தும்படியாக அநேக விதமான கரைகளோடு கூட பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்து கொண்டே இருப்பான். Only to pile the garment with all kind of straw, the devil will be working again. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? But what the thing we ought to do? நாம் விழித்துக்கொண்டு நம்முடைய வஸ்திரத்தை பாதுகாக்க வேண்டும். We ought to be vigilant and watchful and keep our garment. நாம் விழித்துக்கொண்டு நம்முடைய வஸ்திரங்களை பாதுகாக்க வேண்டும். And we had to be vigilant and keep our garment. ஆகவே தான் யூதா நிருபக்கர்த்தன் நிருபத்திலே சொல்லுகிறதான வேளையிலே. And while he says in the epistle of Jude, மாம்சத்தால் கறைப்பட்டதானே உங்களுடைய வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்கிறார். And now whatever been tainted of that you had hated and rejected. மாம்சத்தினால் கறைப்பட்டதானே உங்களுடைய வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். And whatever that be in the fire and you had hated. ஆகவே நாம் விழித்துக்கொண்டு நம்முடைய வஸ்திரம் கறைப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And we had to be vigilant and see that our garment in no way defiled. நம்முடைய ஜீவியமாகிய வஸ்திரத்திலே நம்முடைய நீதியின் கிரியைகளாகிய வஸ்திரத்திலே அநேக விதங்களிலே பிசாசு நம்மை கறைப்படுத்தும்படியாக எப்போதும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். The devil is walking about, roaming about to bring about a spot and also defile me in our garment. ஆகவே நமக்கு ஒரு விழிப்பின் ஆவி அவசியமாக இருக்கிறது. That's why we need a spirit of vigilance in this day. நாம் விழித்துக்கொண்டு நம்முடைய வஸ்திரம் கறைப்படாதபடிக்கு நம்முடைய வஸ்திரம் காக்கப்படும்படிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். And we have to be vigilant that to preserve our garment without defilement. கர்த்தர் நமக்கு தந்ததான பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததான நீதியின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும்படியாக அநேக விதங்களிலே சோதனைக்காரனாய் பிசாசு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். And the life of righteousness, the life of holiness, even to corrupt and to defile the devil, the adversary work again. ஆகவே நம்மை நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. But we all had to be strictly vigilant. அடுத்ததாக Nextly, வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துக்கு வரும்போது Revelation 13 chapter verse 2 where he come.
நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நீ விழித்துக் கொண்டு சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. And you be vigilant and whatever to be read and you have to make it established. சாவுக்கேதுவான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே பிசாசு கொண்டு வந்து நம்மை மரிக்க பண்ணுகிறான். And whatever the deadly thing the devil bring in our life and made us to be dead. இங்கே சாவுக்கேதுவானவைகள் என்று சொன்னால் என்ன? And here as he said the thing that pertaining to சாவு அல்லது மரணம் என்று சொல்வது ஒரு மனுஷனை ஒரு பிரிவை உண்டாக்குகிற ஒன்றாக இருக்கிறது. And that the death is something which bring about a separation. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவை உண்டாக்கும்படியாக பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கின்றான். And the devil wanting to bring about a separation is working mightily. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதற்கு Glory be to his holy name. நம்முடைய ஜீவியத்திலே தேவனோடு கூட இருக்கிறதான ஐக்கியத்தை நஷ்டப்படுத்தும்படியாக தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாக்கும்படியாக பிசாசு அநேக விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். ஆகையினாலே சாவுக்கேதுவானவைகளை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். And we had established whatever that pertaining to the day. என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? And what is the man when he said the things to that day? நம்மை தேவனுடைய ஜீவனை விட்டு பிரிக்கிறதான காரியங்கள். And these are the matters that separate us from the life of God. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name. இதை குறித்து பரிசுத்த பவுல் எபேசியருக்கு நிருபணம் எழுதும்போது நான்காம் அதிகாரம் 18 வசனத்திலே எப்படி ஒரு மனுஷனுடைய ஜீவன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போகிறது என்பதை குறித்து சொல்லுகின்றார். And now in the 4th chapter verse 18 here you say have it been made as a strange. வீணான சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படும்போது when a man is having that vain thought புத்தியிலே அந்தகாரம் வரும்போது when he is having darkness இதயம் கடினப்படும்போது when his heart be stubborn அவன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போகின்றான். And he became as something else into the life of God. இங்கே பரிசுத்த பவுல் மூன்று காரியங்களை சொல்லுகின்றார். Now Apostle Paul is saying about three things. வீணான சிந்தையிலே நடக்கும்போது and when we walk with all that evil thought. புத்தியிலே அந்தகாரப்படும்போது when we are found to be ignorant. இதயத்திலே கடினம் உண்டாகும்போது when we have a hardness in our heart. ஒரு மனுஷன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாய் போய் கொண்டே இருக்கின்றான். The man is seem to be going astray to the Lord. வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போகிறார்கள். Now being alienated from the life of God. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறதான வேளையிலே while you read in that book of John ஆவியானவர் சபைக்கு சொல்லும்போது நீ சாவுக்கேதுவானவை விழித்துக் கொண்டு ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். And whatever the thing related to that day then you had to make it firm. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name. உனக்குள்ளே வீணான சிந்தை வரும்போது whenever you have that vain thought தேவனுடைய ஜீவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் அகன்று போகிறாய். And you are alienated going gradually from God. வீணான சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ளே ஏன் வருகிறது? Why a man is having all these sort of vain on ரோமர் கெழுதி நிருபத்திலே பரிசுத்த பவுல் சொல்லும் போது why the apostle Paul writing to the Romans தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை துதியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து அவர்களை சிந்தையிலே வீணராகிறார்கள் என்று வாசிக்கிறோம். The people who are known about God they never glorify the Lord. Even in their heart they were darkened and made foolish. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name. அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறபடினால் சிந்தனைகளினாலே அவர்கள் வீணராகிறார்கள். And when they knew God and glorified him not as a God neither were thankful
They were vain in their imagination. அல்லது அவருடைய சிந்தை வீணான சிந்தைக்குள்ளே தள்ளப்படுகிறது. And their mind is something being driven into their vain. ஆகையினால் தான் நாம் தேவனை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். And we must know by God and be thankful and praising that God. நீ தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாவிட்டால் உன்னுடைய சிந்தை வீணாய் போகும் என்பதை அறிந்து கொள்வாயாக. When we never praise and thankful to the Lord, இந்த வீணான சிந்தை உனக்குள்ளே வரும்போது நீ தேவனுடைய ஜீவனுக்கு அணியனாய் போகிறாய். When you have a vain in your imagination, you've been alienated to that life of God. ஆகையால் நீ விழித்துக்கொண்டு கர்த்தரை துதித்து உன்னுடைய வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்வாயாக. You had to be vigilant and you had to keep your garment. சாவுக்கேதுவான காரியத்தை உன்னை விட்டு தள்ளி போடுவாயாக. Whatever that you had a thing related to death, put it aside. புத்தியிலே அந்தகாரம் வருவதற்கு நாம் நம்முடைய புத்தியை கொடுக்க கூடாது. Let's not give for understanding the darkness. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலே புத்தியில் அந்தகாரம் ஏன் வருகிறது? Why in a person in the understanding they have darkness? புத்தியிலே தேவனுடைய வசனத்தை சிந்திக்காதபடினாலே தேவனுடைய வசனமானது அவனுடைய மனதில் இல்ல அதபடினாலே அவனுக்கு அந்தகாரம் வருகிறது. And his mind as he not giving room for the Lord, now the darkness coming again. அந்த அந்தகாரம் உன்னை இருதய கடினத்துக்குள்ளே தள்ளி விடுகிறது. And that darkness push you into the hardness of our heart. இருதயம் கடினப்பட when the heart is hardened, கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்திலே ஏற முடியாது. The word of God will never able to enter in. கர்த்தருடைய வசனம் உன் இருதயத்திலே கிரியை செய்ய முடியாது. The word of God will never able to work in you. ஆகவே நீ விழித்திருந்து தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருப்பாயாக. And that you had to be vigilant, that you should never be alienated to the life of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Lord, it is a holy name. கடைசியாக நாம் எப்படி விழித்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? Finally, why, what is the necessity that we had to be vigilant? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, while I read Matthew 24:42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். உங்களுடைய ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று அறியாதபடினால் நீங்கள் விழித்திருங்கள். Watch therefore, for ye know not what hour your Lord doth come. நம்முடைய லக்கு நம்முடைய நோக்கம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தை நம்முடைய வாஞ்சை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வருகை. Our goal, our desire, our intention, our aim, only one, that the Lord Jesus Christ would come here to be taken up. அந்த இயேசுவாகிய ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று அறியாது இருக்கிறபடினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்கிறார். You never know the hour the Lord would come, that you had to be vigilant. இப்படிப்பட்டதான விதங்களிலே சாத்தானோடு கூட எதிர்த்து அவன் நமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியங்களையும் ஜெயம் பெறும்படிக்கு நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. In all things we had to be vigilant to just overpower and prevail everything. அது மட்டுமல்ல, நாம் விழித்திருந்து கர்த்தரின் நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். And we had to be watchful and vigilant and always made ready for the day of the Lord. சாலமோன் ஞானி சொல்கிறான், சாலமோன் உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறான் வேளையிலே. And while he read in the Song of Solomon, சுலமித்தியால் சொல்கிறாள், என் இருதயம் எப்போதும் என் நேசருக்காக விழித்திருக்கிறது என்று சொல்கிறாள். Now the Solomite say, my heart is always vigilant and watchful for my beloved. வாசிங்க 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் நேசரின் சத்தத்துக்காக என் இருதயம் விழித்திருந்தது. And my voice, my heart was watchful to hear the voice of my beloved. என் நேசரின் சத்தத்துக்காக என் இருதயம் எப்போதும் விழித்துக் கொண்டிருந்தது. My heart was watchful to hear the voice of my beloved. நம்முடைய நேசராகிய இயேசு எப்போது வருவார் என்று நாம் அறியாதிருக்கிறோம். We may not know at what time our beloved would come. இன்ன நாளிலே இயேசு வருவார் என்று நாம் அறியோம். We may not know at what hour he would come. ஆயினும் இயேசு மத்தியாகமத்தில் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நாம் விசுவாசித்திருக்கிறோம். But we believed when anyhow in the midday the Lord Jesus Christ would come. நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். That's why we had to be watchful. நாம் உறங்கிக் கொண்டிருப்போமே ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூங்கிக் கொண்டிருப்போமே ஆனால் நம்முடைய நேசருடைய வருகையை நாம் அறிய முடியாது. When you are sleepy, our spiritual eye will not able to see our beloved. நாம் தூங்கிக் கொண்டிருப்போமே ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் அசதியாயிருப்போமே ஆனால் நம்முடைய ஜீவியம்
அசதியா இருக்குமே, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காகால தோணம் காகல துணி நம்முடைய காதிலே ஏற முடியாது. When we are not watchful, when we are sleepy and not careless about the spiritual things, we will not hear the sound of the trumpet. விழித்திருக்கிறவர்கள் தான் அந்த எக்கால சத்தம் துணிக்கிறதை கேட்க முடியும். Only the people who are watchful in the heart, they would hear the sound of the trumpet. ஆகையால் பிசாசு நம்மை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, விழுங்கி போடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போமாக. That's why let's be beware that we may not be spoiled and devoured by the devil. பிசாசு நம்மை விழுங்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்பதோடு கூட அல்லாமல், நம்முடைய நேசராய் இயேசு எப்போது வருவார் என்று எதிர்ப்பு காத்து நாம் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். And we have to be aware that he should never devour and also waiting the hour of the Lord he would come back. Yes, வருகை பிதா தவிர வேற ஒருவரும் அறியார். Even the coming of the Lord Jesus Christ, only the Father will know. No one would know that day. காலையிலோ மாலையிலோ மத்தியானத்திலோ எந்த வேளையிலும் இயேசு வருவார். Or morning or evening or night or any time he may come. ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That's why therefore we must be watchful. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let's all close our eyes. கர்த்தரை சமூகத்திலே ஒப்புக்கொடுப்போமாக. Let's surrender ourselves in the presence of the Lord. விழித்திருக்காதபடினால் அநேக சந்தர்ப்பங்களிலே நம்முடைய ஜீவியத்தில் வந்ததான நஷ்டங்களை நாம் யோசித்து பார்ப்போமாக. As we are not watchful, what all the losses that have come in our life, let's think about. அந்த நஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சரிப்படுத்தும்படியாக இந்த கால வேளையிலே நாம் தீர்மானம் பண்ணி கர்த்தரை சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் விழித்திருப்போமாக. Let's be vigilant, watchful, not enter into temptation. கலைகளை பிசாசு நம்முடைய இருதயத்திலே விதைக்காதபடிக்கு நாம் விழித்திருப்போமாக. Let's be watchful and vigilant that he may not sow the tares in our heart. நம்முடைய வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழிப்பாய் இருப்போமாக. Let's be vigilant so as to keep our garment. சாவுக்கேதுவான காரியம் நமக்குள்ளே சம்பவியாதபடி விழித்திருப்போமாக. And no things pretended to death never happen in our life. Let's be watchful. இப்படியாய் நம்முடைய ஜீவியத்தை நாம் எல்லா நிலவரங்களிலும் பாதுகாக்க போது, when we keep our life from all this kind of stage, சாத்தானை நாம் ஜெயிக்கும் போது, when we overpower the Satan, சாத்தானை கர்த்தராகிய தேவன் நம்முடைய காலின் கீழ் நசுக்கி போடும் போது, when God had bruised the devil under our feet, நாம் ஜெயாளியாய் கர்த்தர் நம்மை மாற்றும் போது, when the Lord made us the triumphant, மத்தியாகத்தில் வருகிறதான பிரதான மேய்ப்பராகிய இயேசுவை நாம் சந்திக்க முடியும், and the Lord God Jesus who come as a sheep shepherd, we would able to meet him. ஆகவே நாம் விழித்திருக்கும்படி தீர்மானிப்போமாக. That's why let's make a decision to meet him. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே விழிப்பு காணப்படட்டும். In our spiritual life, let us hear the watch. நாம் எப்பொழுதும் நம்முடைய நேசருக்காக நம்முடைய நேசரின் சத்தத்தை கேட்கும்படியாக விழித்திருப்போமாக. And let all be vigilant and watchful to hear the voice of our beloved. சரீர பிரகாரமான ஒரு தூக்கம் இருந்தாலும் கூட இந்த சூலமித்தியால் தன்னுடைய இருதயத்திலே விழித்திருந்து தன்னுடைய நேசர் தன்னுடைய கதவை தட்டுகிறதை கேட்டுக்கொண்டே இருந்தால், even though physically that Sulamite had a slumber in her heart, she was watchful and hear the sound of the voice of the beloved. இயேசு எக்கால சத்தம் துணிக்கிறது. இயேசு எக்கால சத்தத்தோடு கூட வரும்போது, and when Jesus come with the sound of the trumpet, அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமே ஆனால், and if you want to hear that sound, அவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய சரீரம் மறுமமாக்கப்பட்டு அவரை சந்திக்க வேண்டுமே ஆனால், and hearing the sound of the trumpet and our body to be transformed to meet him, நாம் விழித்திருக்க வேண்டும். We have to be watchful and vigilant. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஒப்புக் கொடுப்போமாக. Let's close your eyes for certain time. Let us surrender ourselves in the presence of the Lord. ஒரு தீர்மானத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தினை ஒப்புக் கொடுத்தாயானால், with the decision and determination, when you surrender in the presence of the Lord, இந்த மதியான வேளையிலே கர்த்தர் உனக்கு ஒரு விழிப்பின் ஆவியை தரப்போகிறார். And this afternoon God going to give the spirit of vigilance. நீ விழித்திருந்து உன் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு கர்த்தருடைய வருகையிலே காணப்படும்படியாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். God going to help you have the spirit of watchfulness to meet and to meet our Lord. முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிடுங்க. People who could stand on an, முழங்கால் படியிடக்கூடாதவர்கள் முழங்கால் உட்கார்ந்து கொள்ளுங்க. The people who are not able to stand, you can sit on your knees. கண்களை மூடி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. And close your eyes, make a decision. நீ உன்னுடைய ஜீவியத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது போதும். It's enough in our life that you have been slumbering. உன்னுடைய ஜீவியத்தில் நீ தூங்கிக் கொண்டிருந்தது போதும். It's enough that you are sleepy in our life. பேதுரு எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே தூங்கினான். And Peter, in many circumstances you are sleepy. பேதுரு கட்டப்பட்டவனாக சிறைச்சாலையில் காணப்படும் போது,
While Peter was bad, I was sleeping in the prison. அங்கேயும் கூட அவன் தூங்கிக் கொண்டே இருந்தான். And only there he was also continuing. ஆனால் பவுலும் சீலாவும் தூங்கவில்லை. But Paul and Silas did not sleep. அவர்கள் விழித்திருந்து கர்த்தரை துதித்து பாடினார்கள். And they were vigilant and praise and thank God. அப்பொழுது அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. And the bonds have been unraveled. அவர்கள் சிறையிருப்பு உடைக்கப்பட்டது. And the prison was broken. அவர்கள் விடுதலையுள்ளவர்களாய் வெளியே வந்தார்கள். And with all liberty delivered. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விழித்திருந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்து. கட்டுகள் அறுந்து போக, விடுதலையாக்கப்படுவாய். கர்த்தருடைய மகிமையான மனவாட்டி சபையாய் மாற்றுவார். அவருடைய நாளுக்காய் உன்னை ஆயத்தப்படுத்துவார். விசுவாசிக்கிறாயா? ஒரு விழிப்பின் ஆவியோடு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உன்னிலே அனுப்பும்படி காத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுப்பாய். ஆனால் இப்பொழுது ஒரு அபிஷேகம் உன்னை சந்திக்க போகிறது. அந்த அபிஷேகம் உன்னை சிங்காசனத்துக்கு ஆயத்தப்படுத்தும். That on already going to prepare you. அந்த அபிஷேகம் உன்னை பிரதான மேய்ப்பராகி இயேசுவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க செய்யும். And that anointing will make you to meet the Lord the High Priest. நீ விசுவாசத்தோடு கூட கர்த்தரை கர்த்தரை ஒப்புக்கொடுப்பாயாக. The faith is surrender in the hand of the Lord. இனி கொஞ்ச காலம் தான். Only a short time. நம்முடைய பாடுகள் எல்லாம் ஒளிந்து போவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் தான். Only all of our life problems. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும்படி இனி கொஞ்சம் காலம் மாத்திரமே உண்டு. All of our problems and trouble to cease. We have a short time. கர்த்தராகிய இயேசு நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய், துக்கத்தை மாற்றுகிறவராய், இதோ சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். The Lord God wiping our tears, removing all our problems, going to appear in the middle. நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் சந்தோஷிக்க போகிறோம். And everlastingly we are going to rejoice. இனி கவலை இல்லை. You will never have a இனி துக்கம் இல்லை. No more sorrow. இனி அலறுதல் இல்லை. No more weeping. இனி கண்ணீர் இல்லை. No more tears. ஷாபாலாபாகா துடாபாகாலாபாகா துடிபிக்கலாபாத்திராய் டபகடபம்ஷலபலகதிடாய் ஓரிக்கலபாரி ரிக்கலபல ரிக்கல நினைய நேரம் தனிலே நித்திய ரேசு வருவா நீதியாதீனாயுதங்கள் தரித்து இருப்போம். நீதிய நேரம் தனிலே நித்திய இயேசு வருவான். நீதிய நேரம் தனிலே நித்திய இயேசு வருவான். நித்திரையை விட்டிடும்பும் நேரமாயிற்று. நித்திரையை விட்டு நம்பம் நேரமாயிற்று. நீதியாயுதங்கள் தரித்து இருப்போம். நித்திரையை விட்டு நம்பம் நேரமாயிற்று. நீதியாயுதங்கள் தரித்து இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நம்பம் நேரமாயிற்று. நீதியாயுதங்கள் தரித்து இருப்போம். ஷபாலாபா கதுனாபா கலாபா கதுனாபா ஷபாலாபா. Amen. Jesus, 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 Jesus. Shabala baka tu da ba niya ra ba la ka. Ha.
Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு தந்த ஆனந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வித்தபடியால ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய அதிசீக்கிரமான வருகை என்று நினையாத நாளிகையிலே நம்முடைய ஆண்டவர் வரும்போது நாம் அவரை சந்திக்க விழித்திருந்து அவருடைய சாயலாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, ஆசிரியப்பட்டதான நல்ல வேலைக்காக நாங்களும் துதிக்கிறோம். இந்த தேசத்தை நேசிச்சு இப்படிப்பட்டதான ஒரு கண்டிஷனை ஆயத்துப்படுத்தி தந்து அந்த தொடர்ந்திருந்தான கூட்டங்களை எல்லாம் பொருட்படுத்து ஆசிரியச்ச முடிவதான கிருபிக்காக நாங்களும் துதிக்கிறோம். கால வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்து துதிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். என்னோட பாட்டில் அபிஷேகம் தயவுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, சீவிலுள்ள சாட்சிகளை எழுப்பி தந்த முடிவதான கிருபிக்காக துதிக்கிறோம். பல விதமான கஷ்டமான நேரத்தை துக்கமான வேளையில ஆபத்தான வேளையிலும் மேதோக்கி போது சமயத்துக்கு ஏற்ற வழியில் பதிலளிக்கும் தேவனாக எங்களை ஜனங்களை நடத்தி கொண்டதான ஆச்சரியமான வழிகளுக்காக நாங்களும் துதிக்கிறோம். தகப்பனே, காலை வேளையிலும் பல விதமான நிலவரத்தோடு தேவ சமூகத்தில் ஜனத்தோடு வசன மூலமாக திட்டோட்டமாய் பேசி உணர்த்தின அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிசாசானவன் வகை தேடி சுற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கிற நாள்களில் நம்முடைய ஜனங்களை விழிப்புள்ளவராய் காணப்பட வேண்டும் என்று எச்சரித்த வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும் போது எனக்கு இருதயத்தில் முற்றிலுமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஓதம்பு பண்ணி ஓல காணப்பட முடியாது. மூலமாக பிரகாசமான வெள்ளி வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சீக்கிரமாக மகிழ்ச்சியோட சந்திக்க முடியாத இந்த நாள்களை விழிப்புணர்வராக எல்லா தேவதைகளையும் மாற்ற முடியாக கிருபையுள்ள வசனத்துக்கு முற்றிலுமாக ஒப்படைக்கிறோம். மகிமுள்ள நாளுக்கு தகுதிப்படுத்திக் கொள்ளும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.